இலக்கணத்திற்கு கீழே வரக்கூடிய எழுத்துக்களோட பிறப்பும் புணர்ச்சினா என்ன, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா, மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 247 இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உயிரெழுத்து 12, மெய் 18, உயிர்மை 216, ஆயுத எழுத்து 1, 247 தமிழ் எழுத்துக்கள். அதுல முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் வந்துட்டு 30, அதாவது உயிரெழுத்து 12, மெய் 18, அந்த 30 எழுத்துக்களையும் என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சார்பெழுத்துக்களோட வகைகள் மொத்தம் 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா, உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்று அளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார்பெழுத்தோட வகைகள் மொத்தம் 10 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏற்கனவே. இப்ப மூன்றாவது வகுப்புல எழுத்துக்களோட பிறப்பு, எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். எழுத்துக்களின் பிறப்பு. சரியா, பிறப்பு மொத்தம் அதாவது எழுத்துக்களோட பிறப்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இடப்பிறப்பு, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று மார்பு, 4 உறுப்புகள், 2 தலை, 3 கழுத்து, 4 மூக்கு. முயற்சி பிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதழ், நாக்கு, பல், மேல்வாய். இந்த 4 உறுப்புகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முயற்சி பிறப்புல உள்ள உறுப்புகள். இப்போ எழுத்துக்களோட இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா, உயிரெழுத்து கழுத்தையும், பல்லின எழுத்து மார்பையும், மெல்லின எழுத்து மூக்கையும், இடையின எழுத்து கழுத்தையுமா கொண்டு பிறக்கின்றன. எழுத்துக்களோட இடப்பிறப்பு பார்த்துட்டோம். அடுத்தது எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அ, இந்த ரெண்டு எழுத்துக்களுமே வாயை திறத்தல் இந்த ஒரு முயற்சியினாலேயே பிறக்குது. அ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாயை திறத்தல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளாகவே இந்த இரண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்குது. இதை நன்னூல்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முயற்சி உள்ள அ அங்காப்புடைய, அங்காப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாயை திறத்தல். இந்த வரிகள் எல்லாம் கொடுத்து இது எந்த நூல்ல இடம் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனாலதான் இந்த வரிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். சரியா, அ ஆகிய இரண்டுமே வாயை திறத்தல் அப்படிங்கிற ஒரு எளிமையான முயற்சியினால பிறக்குது. அடுத்து இ இந்த 5 எழுத்துக்களுமே வாயை திறக்கிற முயற்சியோட பிளஸ் அடுத்து நாக்கோட அடி ஓரம் மேல்வாய் பல்லை பொருந்துற முயற்சியினால, வாயை திறக்கிறதுனாலையும் நாக்கோட அடி ஓரம் மேல்வாய் பல்ல பொருந்துவதாலும் இந்த 5 எழுத்துக்களும் பிறக்கின்றன. இதை நன்னூல்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ அங்கா போடு வாயை திறத்த முயற்சியிலோட அன்பல் முதல் நா வெளிம்புற வருமே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓ இந்த 5 எழுத்துக்களும் வாயை திறக்கிற முயற்சியினோட இதழ்களை குவிப்பதனால் பிறக்கின்றன. ஊ இந்த 5 எழுத்துக்களும் வாயை திறக்கிற முயற்சியிலோட இதழ்களை குவிக்கிறதோட செயல்பாடுகளாலும் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்னூல் அப்படிங்கிற நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உ இதழ் குவிவே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களோட பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இந்த 6 எழுத்துக்களையும் பார்த்தோம் அப்படின்னா இரு மெய்களும் நாவோட முதற் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதி. இக்கு இங்கு இந்த 2 எழுத்துக்களும் நம்ம நாவோட முதற் பகுதியும் அன்னத்தோட அடிப்பகுதியும் சேர்றதுனால பிறக்குது. இச்சு இஞ்சு இந்த 2 மெய்களும் நாவோட இடைப்பகுதியும் நடு அன்னத்தோட இடைப்பகுதியும் பொருந்துறதுனால பிறக்குது. நாவோட
அடி இடைப்பகுதியும் நடு அன்னத்தோட இடைப்பகுதியும் ரெண்டும் பிறக்குது. அடுத்து இட்டு இன்னு, இந்த ரெண்டு மெய்களும் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாவோட நுனியும் அன்னத்தோட நுனியும் பொருந்துறதுனால பிறக்குது. சரியா, இந்த ஆறு எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாக்கு பிளஸ் அன்னம் ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இக்கு இங்கு இந்த ரெண்டு எழுத்துக்கும் நாவோட முதற் பகுதியும் அன்னத்தோட அடிப்பகுதியும், இச்சு இஞ்சு வந்து நாவோட இடைப்பகுதியும் நடு அன்னத்தோட இடைப்பகுதியும், இட்டு இன்னு இந்த ரெண்டு மெய்களும் நாவோட நுனிப்பகுதியும் அன்னத்தோட நுனிப்பகுதியும் சேர்றதுனால இந்த ஆறு எழுத்துக்களும் பிறக்கிற இடத்தை பார்த்தாச்சா. இதை நன்னூல்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கா ஞாவும் சா ஞாவும் டா நாவும் முதல் இடை நுனி நா அன்னம் உறவு முறை வருமே அப்படின்னு சொல்லி நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து இத்து இந்து, இந்த இரு மெய்களும் மேல்வாய்ப்பல்லோட அடிய நாக்கோட நுனி பொருந்துவதால், மேல்வாய்ப்பல்லோட அடிப்பகுதிய நம்ம நாக்கோட நுனி பகுதி, இத்து இந்து இந்த ரெண்டு எழுத்துக்களும் பிறக்குது. நன்னூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பல் அடினா முடியுற தா நா வரும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ரெண்டு மெய்யெழுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்பு இம்மு, இந்த ரெண்டு எழுத்துக்களை உச்சரிக்கிறப்போ நம்மளோட மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துற மாதிரி இருக்கும். சரியா, இப்பு இம்மு இந்த ரெண்டு எழுத்துக்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. நம்ம உச்சரிக்கும் போதே தெரியுதா, இப்பு இம்மு அப்படின்னு சொல்லிட்டு, மீ கீழ் இதழ் உற பாவும் மாவும் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னுள்ள குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்து, இது நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துவதால், ஈ நாக்கோட அடியும் நம்ம மேல் வாயோட அடியும் பொருந்துவதனால பிறக்குது. அடினா அடி அன்னம் உரைய யா தோன்றும், அடினாவும் அடி அன்னமும் சேரப்போ யா அப்படிங்கிற எழுத்து தோன்றும். அடுத்து இரு இல்லு, இந்த ரெண்டு மெய்யெழுத்தும் எப்படி தோன்றும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேல்வாய நாக்கோட நுனி வருடுவதனால் பிறக்கும். இரு இல்லு இந்த ரெண்டு எழுத்துக்களும் மேல்வாய நம்ம நாக்கோட நுனி வருடுவதால் பிறக்கின்ற எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருறும் இல்லும் அன்ன நுனினா வருட, நாவ வருடுறதுனால ராவும் லாவும் வரும். அடுத்து இல், இது மேல்வாய்ப்பல்லோட அடிய நாக்கோட ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன. இந்த இல் அப்படிங்கிற எழுத்து மேல்வாய்ப்பல்லோட அடியினை நாக்கோட ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன. அடுத்து இல்லு, இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றன. சரியா, இதை நன்னூல்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்பல் முதலும் அன்னமும் முறையின் நா விளிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகர லகரமாய் இரண்டும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வு, இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கின்றன. இவ் அப்படிங்கிற எழுத்த சொல்லும் போது நம்மளோட மேல்வாயில இருக்கிற பல்களும் கீழ் உதடும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருந்துறதுனால இவ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்போ மேல்வாய்ப்பல்லும் கீழ் உதடும் பொருந்துறதுனால இவ் அப்படிங்கிற எழுத்து பிறக்குது. மேற்பல் இதழ் உற மேவுடும் வா வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இவ் அப்படிங்கிற எழுத்து மேல்வாயோட மேல்வாய்ப்பல்லும் கீழ் உதடும் சேர்ந்து இந்த எழுத்து பிறக்குது. அடுத்து இரு இன்னு, இந்த ரெண்டு மெய்களும் மேல்வாயை நாக்கோட நுனி மிகவும் பொருந்துவதால் கிடைக்கிறது. நன்னுள்ள எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அன்னமும் நுனினா நனியூரில் ரா நா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னுள்ள குறிப்பிட்டிருக்காங்க. 18 மெய்யெழுத்துக்களும் எவ்வாறு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார்பெழுத்துக்கள், ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒரு சார்பெழுத்து, ஏன் அப்படின்னா அது தனித்து இயங்காது. அதற்கு முன்னாடி ஒரு எழுத்தும் ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஒரு எழுத்துமா இடையில மட்டும்தான் நம்ம இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆயுத எழுத்து எவ்வாறு ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாயை திறக்குது அப்படின்ற முயற்சினாலேயே இந்த ஆயுத எழுத்து பிறக்குது.
அடுத்து சார்பு எழுத்துக்கள். பத்து சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, உயிர்மை ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம், குறுக்கங்கள் நாலும் பார்த்தோம். இந்த பத்து எழுத்துக்களும் முதல் எழுத்தான, முதல் எழுத்துக்களான உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் எவ்வாறு பிறக்குதோ அந்த முயற்சியிலேயே இந்த உயிர்மை எழுத்துக்களும் பிறக்கின்றன. எழுத்துக்களோட பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி. அதாவது எழுத்து இலக்கணத்துல அடுத்ததா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி. நான்காவது டாபிக்கா இருக்கிறது புணர்ச்சி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சொற்களுக்கு இடையிலே நடைபெற ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி. சரியா, இந்த ரெண்டு சொற்களையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருக்கிற சொல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த சொல்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா, ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோ இன்னொரு சொல்லோ இணையலாம். சரியா, ஒரு சொல்லோடு இன்னொரு சொல்லோ இல்ல ஒட்டுக்களோ இணையும். அப்படி இணையிறப்போ அந்த இடத்துல சில மாற்றங்கள் ஏற்படும், சில தடவை மாற்றங்கள் ஏற்படாமலும் இருக்கும். சரியா, இதற்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு சொற்கள்ல முதலாவதா இருக்கிற சொல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா இருக்கிற சொல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவ்விரு சொற்களும் சேரும் போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும். சரியா, ரெண்டு சொற்கள் சேர்றப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சேரும். சரியா, அதற்கு பெயர் தான் நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு நிலைமொழியின் ஈரும் வருமொழியும் முதலும் இணைவது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த புணர்ச்சிய எழுத்துக்களோட வகைகளால நான்கு வகையா பிரிக்கலாம். சரியா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் ஈறு, அடுத்து மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகையா பிரிக்கலாம். இந்த உயிர் ஈறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோமா கலை, அழகு, இதுல இதுதான் நிலைமொழி, இதுதான் வருமொழி. சரியா, நிலைமொழியும் வருமொழியும் ஒன்று சேர்வது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி. இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேர்றப்போ அங்க ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம், இல்ல மாற்றங்கள் ஏற்படாமலும் இருக்கலாம். சரியா, கலை கூட்டல் அழகு, கலை அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, இப்போ இந்த ஆவும் லாவும் சேர்ந்துதான் என்னவா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாவா இருக்கு. நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் சேரும் போது ஏற்படும் மாற்றம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ச்சி. சரியா, உயிர் ஈறு அதாவது உயிர் எழுத்து முதல், அதாவது நிலைமொழியில இருக்கிற இறுதி எழுத்தும் வருமொழியில இருக்கிற முதல் எழுத்தும் சேரும் போது புணர்ச்சி. இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் எழுத்தா இருக்கும். இப்போ கலை, இல் கூட்டல் ஐ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலை. இப்போ இந்த எழுத்து கலை அப்படிங்கறதோட இறுதி எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற உயிர் எழுத்து. அடுத்து மெய் ஈறு, நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தா இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு உயிரீறு. நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தா இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு மெய்யீறு. மண் கூட்டல் குடம், இப்போ இந்த மண் அப்படிங்கறதுல இறுதி எழுத்து என்ன இன்னு, இது ஒரு மெய்யெழுத்து, அதனால இது மெய்யீறு. அடுத்து உயிர் முதல், மெய் முதல், வருமொழியோட முதல் எழுத்து உயிரா இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு உயிர் முதல். வருமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தா இருந்தது அப்படின்னா அதற்கு பேரு மெய் முதல். சரியா, இந்த வாழை அப்படிங்கிறது நிலைமொழி, இலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வருமொழி. இப்போ இந்த நிலைமொழியோட இந்த வருமொழி தான் வந்து சேரும்போது இந்த வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் எழுத்தா இருக்கு. ஈ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. அதே மாதிரி வாழை கூட்டல் மரம், இதுல வருமொழி என்ன மரம், இம்மு கூட்டல் ஆ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மா. அப்போ வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கு, மெய் எழுத்தா இருக்கு. அதனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெய் முதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எழுத்துக்களோட வகையால நான்கு வகையா பிரிக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று உயிர் ஈறு, ரெண்டாவது மெய்யீறு, மூன்றாவது உயிர் முதல், நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெய் முதல்.